அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வராகி அம்மனுக்கு நவதானிய தீபம் தேப்பிரை பஞ்சமி அன்று எப்படி நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத செய்முறை விளக்கத்துடன் மூன்று விதமாக நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி வழிபாடு செய்யணுமோ அந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க. நமக்கு தேவையானது நவதானியங்கள் குறைஞ்சபட்சம் ஐந்தாவது தேவைப்படும். நம்ம ஒன்பதும் எடுத்துக்கலாம், ஏழு நவதானியங்கள் பயிர் வைக்கைகள் எடுத்துக்கலாம், நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அவ்வளோ எடுத்துக்கலாம். குறைஞ்சபட்சம் ஐந்து எடுப்பது சிறப்பு. எதற்காக அப்படின்னா பஞ்சமினாலே ஐந்து, அதனால் ஐந்து வைத்து வழிபாடு செய்யும்போது நமக்கு கூடுதல் விசேஷம். பயிர் வகைகள் ஒரு தட்டுலேயோ அல்லது கிண்ணத்துலேயோ இல்லைன்னா இந்த மாதிரி நான் வைத்திருக்கிற மாதிரி அகல் விளக்குலையும் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் நீங்கள் எந்த தீபத்தெல்லாம் ஏற்ற போகிறீங்களோ அந்த அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க. பஞ்சமுக விளக்கு, நான் ஒரு அகல் விளக்கு காமிக்கிறேன்னா ஐந்து அகல் விளக்கு ஐந்து பக்கமும் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம், இல்லைன்னா ஒரு அகல் தீபம் வைத்து கூட நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். அந்த ஐந்து முகம் வைத்து வழிபாடு செய்வது சிறப்பு. மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. வைத்துட்டு நம்ம அந்த ஐந்து நவதானியங்கள் எடுத்து தட்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். வைத்துட்டு நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம். என்னென்ன நவதானியங்கள் வைப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னா நிலக்கடலை, பாசிப்பயிறு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, அதற்கப்புறம் வந்து கொள்ளு, கம்பு, கேப்பை, மற்ற பருப்பு வகைகள், பயிர் வகைகள், நவதானியங்கள் என்னென்ன இருக்கோ நம்ம கையில் என்ன இருக்கும் குறைஞ்சபட்சம் ஐந்து நவதானியங்களை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வைத்துட்டு ஒரு தாம்பழத்தட்டில் அதுலேயும் சந்தன மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்துட்டு நீங்கள் வந்து அந்த ஐந்து நவதானியங்கள் சுற்றி வைத்துட்டு நடுவில் ஒரு அகல் தீபம் வச்சுக்கோங்க. அல்லது அந்த ஐந்து பஞ்சமுக விளக்கு இருக்குது பார்த்திங்களா, அதை கூட நீங்கள் வச்சுக்கலாம். நடுவில் வைத்துட்டு இங்கே தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கலாம். இந்த தீபம் ஏற்றுவதால் நமக்கு இருக்கிற பாவங்கள் அனைத்துமே தீரும், வீட்டில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அதற்கப்புறம் வந்து நவதானியத்தில் வைத்து நம்ம கோலம் போட்டு மேலே தீபம் ஏற்றுவது அதை விட சிறப்பு. நவதானியத்தாலே நல்லா உங்களுக்கு அழகாக கோலம் போட தெரியும் அப்படிங்கிறவங்க கோலம் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு கோலம் போட தெரியாதுன்னு இந்த என்ன மாதிரி நீங்கள் அங்கங்கே பக்கத்தில் பக்கத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வைத்து அதை நீங்கள் வட்டமாக வைத்து நடுவில் ஒரு அகல் தீபம் வச்சு தானியத்திலே கோலம் போடுவது ரொம்ப சிறப்பு. அந்த கோலம் போட்டு அதற்கு மேலே அகல் தீபம் வைப்பது அதை விட நமக்கு வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் அலங்காரமாக தெரியும். கோலம் போட தெரிகிறவங்க, அதாவது நவதானியத்தில் கோலம் போட தெரிகிறவங்க தயவுசெய்து கோலம் போட்டு அதற்கு மேலே அகல் தீபம் வைங்க, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதற்கப்புறம் வந்து மூணாவதாக நான் சொன்னது வந்து என்ன எந்த மாதிரி அப்படின்னா ஐந்து நவதானியங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மொத்தமாக கலந்து அதற்கு மேலே வந்து தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம். இந்த மாதிரியும் நம்ம வழிபாடு செய்யலாம். மூன்று வகையில் வந்து முதல்ல வந்து சின்ன சின்ன அகல் விளக்குலேயோ அல்லது கிண்ணத்துலேயோ அல்லது நம்ம குட்டி குட்டி பவுல் வச்சுருப்போம் பார்த்திங்களா, அதில் கூட நீங்கள் வைத்து நீங்கள் வந்து நடுவில் அகல் தீபம் வைத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரியும் வச்சுக்கொள்ளலாம். பிறகு கலந்தும் வச்சுக்கலாம். இந்த மூன்று இதில் நமக்கு எது தோணுதோ அதை வச்சுக்கலாம். தாம்பழத்தட்டுலேயும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த அகல் விளக்கில் நம்ம நவதானியங்களை கலந்து அதற்கு மேலே தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான முறை இந்த நவதானிய தீபம். இந்த நவதானியத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த நவதானியம் வந்து நம்ம பறவைகளுக்கு போடும்போது தான் நமக்கு கூடுதல் விசேஷம். எதற்காக அப்படின்னா நம்ம நவதானியங்கிறது கிரக தோஷம் அனைத்தையும் விலக வைக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய பாவங்கள் செஞ்சுருக்கலாம், முன்ஜென்மத்தில் செஞ்சுருக்கலாம். அதனால தான் நம்ம சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பாவம் செஞ்சியோ இப்படி கஷ்டப்படுற அப்படிம்பாங்க பார்த்திங்களா, ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க இல்லையா. அது போல் எல்லாருமே நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய பாவங்கள் செஞ்சுருப்போம். அந்த பாவத்தை போக்குவதற்காக இந்த நவதானியங்களை எடுத்து பறவைகளுக்கு போடணும். அந்த பறவைகள் சாப்பிடும்போது நமக்கு இருக்கிற பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இதே மாதிரி தேய்பிரை பஞ்சமிக்கு நீங்கள் தொடர்ந்து ஒரு ஐந்து வாரம் நவதானியம் தீபம் ஏற்றி பறவைகளுக்கு போட்டுட்டு வாங்க, உங்களுக்கு இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் தீரும். பறவைகளுக்கு இந்த கம்பு கேப்பை இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்படி போட்டால் கூட சாப்பிட்டுக்கணும். நீங்கள் இந்த மொச்சப்பயிறு இந்த கொண்டக்கடலாம் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஊற வைத்து கூட நீங்கள் வந்து போடுவது ரொம்ப சிறப்பு. தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சாலே நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம மொட்டை மடியில் போய் இந்த தானியங்களை வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அது சாப்பிட்டுக்கிடும். தீபம் இப்போ ஏற்றியாச்சு. உங்ககிட்ட பூக்கள் வாங்கிக்கோங்க. செவ்வரலி, செம்பருத்தி, வாசனை மலர்கள் வாங்கி சுற்றி அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க. நெய்வேத்தியம் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கோ அல்லது மாதுளம்பழம், நெல்லிக்கெண்ணி, பாலில் தேன் கலந்து வைக்கலாம், அல்லது தேன் மட்டும் தனியாக வச்சுக்கலாம், அல்லது வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வெற்றிலை பாக்கு மாலப்பழம் வைத்து, இல்லைன்னு பானகம்லாம் ரொம்ப எளிமையான முறை. சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க, அதில் வெள்ளம் கலந்துக்கோங்க. கொஞ்சம் சுக்குப்பொடி, கொஞ்சம் லெமன் விட்டிங்கன்னா பானகம் ரெடி ஆயிரும்.
தாய்க்கு வந்து பானகம் வந்து ரொம்ப பிடிக்கும். பானகம் வைத்து நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம். பூக்களெல்லாம் அலங்காரம் பண்ணிக்கோங்க. தெய்வம் படம், அதாவது நம்ம வராகியம்மன் படம் இருக்குது அப்படின்னா நீங்கள் படத்திற்கு முன்னாடி இந்த தீபம் ஏற்றுங்க. படம் இல்லாதவங்க இந்த தீபம் மட்டும் ஏற்றி அந்த ஜோதியில் வராகியம்மனை எழுந்தருள் செய்து வழிபாடு செய்யுங்க. நமக்கு வந்து முழு நம்பிக்கையுடன் உண்மையான பக்தியுடன் வழிபாடு செய்யும்போது வராகியம்மனை எழுந்தருள் செய்து நமக்கு வேண்டிய வரங்கள் அனைத்தையும் தருவாங்க. பண கஷ்டம் அனைத்தையும் தீர்த்து வைப்பாங்க கூடிய சீக்கிரத்தில். நமக்கு நம்பிக்கையும் சரணாகதியோட வழிபாடு செய்யும்போது நமக்கு இருக்கிற அனைத்து பிரச்சனையும் தீரும். இந்த வழிபாடு தேய்பிறை அஷ்டமிக்கு பண்ணுவது ரொம்ப சிறப்பு. அதற்கப்புறம் வந்து தேங்காய் தீபம் கூட நீங்கள் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கலாம். தேங்காய் தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத நிறையா பதிவில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இதிலே சிம்பிளாக சொல்லிடுறேன். ஒரு நல்ல தேங்காய் எடுத்துக்கோங்க, அதை ரெண்டாக உடைங்க. ஒன்றில் வந்து சந்தனம் அல்லது மஞ்சள் குங்குமம் வச்சா போதும். இதுலேயும் மஞ்சள் குங்குமம் சுற்றி 5 போட்டு வச்சுக்கோங்க. இதுலேயும் 5 போட்டு அதில் 5 போட்டு வச்சுட்டு அந்த தேங்காயில் 2 தேங்காயில் வந்து தேங்காய் எண்ணெய் அல்லது நெய்யை ஊற்றி நீங்கள் வந்து பஞ்சுத்திரி, இரட்டை பஞ்சுத்திரியால் நீங்கள் தீபம் ஏற்றிக்கலாம். ஏற்றிட்டு நம்ம வந்து வழிபாடு செய்யும்போது இதற்கும் வந்து கடன் பிரச்சனை அனைத்துமே தீரும். இந்த தேங்காய் நிற்கிறதுக்காக நம்ம வந்து அடியில் பச்சரிசி பரப்பணும். அதாவது தாம்பழத்தட்டு எடுத்துக்கோங்க அல்லது வாழையிலே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பச்சரிசி பரப்பிக்கோங்க. பச்சரிசி பரப்பிட்டு அதற்கு மேலே அந்த 2 தேங்காய் வைங்க. வைத்து எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிட்டு வராகியம்மனை எழுந்தருள் செய்து நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம். இந்த தேங்காய் தீபம் இதே போல தான், ஒரு பஞ்சமி மட்டும் இல்லாமல் தொடர்ந்து 5 பஞ்சமி அல்லது 9 பஞ்சமிக்கு நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். வளர்பிறையிலும் வழிபாடு செஞ்சுக்கலாம், தேய்பிறையிலும் வழிபாடு செஞ்சுக்கலாம். தேய்பிறையில் வந்து எந்தெந்த தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோ ஏற்கனவே கொடுத்துருந்தேன், அதை கொஞ்சம் உங்களுக்கு வேணுங்கன்னா பார்த்துக்கோங்க, அதை எண்டு ஸ்க்ரீனில் கூட கொடுக்குறேன். இந்த மாதிரி நம்ம வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும், சீக்கிரமாகவே தீரும். இந்த தேங்காயை என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு இன்னமும் கன்ஃபியூஸாக இருக்குது, குழப்பமாக இருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தேங்காய் வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஓடும் தண்ணீரில் விட்டுறலாம், இல்லைன்னா செடிக்கடியில் எங்கேயாவது நம்ம கால்மதி படாத இடத்துல போட்டுக்கலாம். இது வந்து உங்களுடைய விருப்பம். ஆனால் தேங்காய் வந்து வேஸ்ட் பண்ணுறதை விட நம்ம எதாவது சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி இல்லை கொஞ்சம் கருகிடுச்சு அந்த மாதிரினா நீங்கள் வந்து கால்படாத இடத்துல போட்டுறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் தீபமோ அல்லது நவதானிய தீபமோ நீங்கள் தொடர்ந்து ஏற்றிட்டு வாங்க, நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அதற்கப்புறம் நிறைய தீபங்கள் ஏற்றலாம். நெய் தீபம் ஏற்றலாம், 5 நெய் தீபம், 5 நல்லெண்ணெய் தீபம், 5 அகல் தீபத்தை வைத்து நம்ம இங்கே வழிபாடு செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுதோ அதை வைத்து வழிபாடு செய்யுங்க. இருக்கிறத வைத்து வழிபாடு செஞ்சாலே போதும். ஆடம்பரமாக பண்ணுறதை விட நம்ம ரொம்ப எளிமையான முறையில் நம்மக்கிட்ட எவ்வளோ வசதி இருக்குது, நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைத்து பண்ணி உண்மையான அன்பு பக்தியை வெளிப்படுத்தி நம்ம வழிபாடு செய்யும்போது தாயோட அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். உண்மையான அன்பு தான் என்றைக்குமே நமக்கு வந்து வெற்றியை தரும், நமக்கு வந்து வீட்லேயும் தெய்வ சக்தி அதிகரிக்கும். இந்த வழிபாடை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. வராகியம்மனுக்கு வந்து தேய்பிறை பஞ்சமியும் பண்ணலாம், வளர்பிறை பஞ்சமியும் பண்ணலாம். தேய்பிறை பஞ்சமி கார்த்திகை மாதத்திற்குரியது என்றைக்கு வருது அப்படிங்கிறதே பார்க்கலாம். எவ்வளோ நேரம் திதி நேரம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். கார்த்திகை மாதம் 27 தேதி செவ்வாய்க்கிழமை அன்று நமக்கு பஞ்சமி திதி இருக்குது. ஆனால் திதி நேரம் வந்து திங்கட்கிழமை மாலை 5:22 செவ்வாய்க்கிழமை மாலை 7:21 வரை நமக்கு வந்து பஞ்சமி திதி இருக்குது. இந்த தீபம் நீங்கள் எப்போ வழிபாடு செய்யலாம் அப்படின்னா எப்போதுமே வராகி தாய்க்கு வந்து இரவு வழிபாடு மிக சிறப்பான வழிபாடு. நீங்கள் திங்கட்கிழமை இரவு 8 9 வழிபாடு செஞ்சுக்கலாம். செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்கிறவங்க அப்படிங்கிறவங்க வந்து செவ்வாய்க்கிழமை 7:21 நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிக்கலாம். வருகின்ற செவ்வாய்க்கிழமை அல்லது திங்கட்கிழமை நீங்கள் வந்து பஞ்சமி பூஜை சிறப்பாக பண்ணிக்கலாம். இந்த தகவல் வந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு என்னதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி.